ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு ஆக்ஸிஸோன். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன சூப்னா மட்டன் சூப். இந்த சூப் ரெசிபியை வந்து நான் இன்ஸ்டன்ட் பாட்டில் செய்ய போகிறேன். நீங்கள் வேணும்னா இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி குக்கர்லேயும் செய்யலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். ஒரு வெள்ளை துணியில் இஞ்சி பூண்டு, ஒரு பட்டை, மிளகு, சோம்பு, சீரகம், முழு மல்லி, அப்புறம் கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன். அப்புறம் 1/4 கிலோ மட்டனோட எலும்பு. இந்த மட்டன் சூப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ட் பாட்டில் ஆன் பண்ணிவிட்டு சாட்டே மோட் ஆன் பண்ணிக்கலாம். அது ஆன் ஆனோடனே அதுக்குள்ளே இருக்கிற பாத்திரத்தில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காயட்டும், எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மட்டன் அது கூட சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்த பிறகு வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து நம்ம அந்த வெள்ளை துணியில் எடுத்து வச்சிருந்த ஹோல் ஸ்பைசஸையும் அதோட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்த பிறகு ஒரு பவுல் ஃபுல்லாக நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சூப்புக்கு தேவையான அளவு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் உங்களுக்கு தண்ணி வந்து கூட தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, எல்லாமே சேர்த்தாச்சு. கடைசியாக 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் இதோட. இப்போது சூப்புக்கு தேவையானதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போது சாட்டே மோடை கேன்சல் பண்ணிவிட்டு சூப் மோட் கொடுத்துடலாம். சூப் மோட் கொடுத்துட்டு கீப் ஆமையும் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் டைம் செட் பண்ணிக்கலாம். நான் வந்து 20 மினிட்ஸ் செட் பண்ணிக்கிறேன். நான் இந்த 20 மினிட்ஸ் செட் பண்ணியிருக்கிறது வந்து மட்டன் வேகிறதுக்காக செட் பண்ணியிருக்கிறேன். இதே வெஜிடபிள்ஸாக இருந்தால் 5 மினிட்ஸ் போதும். இப்போ வந்து நம்ம சூப் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கடுத்து நான் வந்து குயிக் ரிலீஸ் பண்ணிக்கிறேன். குயிக் ரிலீஸ் பண்ணி முடித்ததும் நான் வந்து இந்த லிட்டை ஓப்பன் பண்ணுறேன். சூப் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி நீங்கள் குக்கரில் செய்கிறீங்க அப்படின்னா 4 to 5 விசில்ஸ் விடுங்க போதும். இதே வெஜிடபிள்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2 விசில்ஸ் விடுங்க, சூப்பராக வெந்துடும். இப்போ வந்து இந்த சூப்பை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதுக்கடுத்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தேவை அப்படின்னா உப்பும் பெப்பரும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். சூப்பரான எமியான சூப் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சூப்புக்கு தேவையான மெஷர்மெண்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்த சூப் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.